हेलो स्टूडेंट्स इनकी क्लास ला 9th मैथमेटिक्स பார்க்கறோம் 9th मैथमेटिक्स ला सेकंड चैप्टर रियल नंबर्स रियल नंबर्स ने என்ன பார்த்துட்டு வரோம் அப்படினா नंबर्स ऑन द नंबर लाइन और நம்பரை நம்பர் லைன்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படிங்கறதா ஒரு ஹோல் நம்பர் கொடுத்து ஒரு நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண சொன்னா ஓகே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம் நேச்சுரல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இன்டிஜர் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இதுவே ஒருவேளை और रेशनल और इरेशनल नंबर्स डेसिमल एक्सपेंशन नंबर लाइन रिप्रेजेंट पन्ना सोना एप्पडी रिप्रेजेंट पन्ना थे अभी इंगेर ना इप्पा पाक पोरों फर्स्ट एग्जांपल पारंगे रिप्रेजेंट 4.863 ऑन द नंबर लाइन दिस इज अ रेशनल नंबर इन द रेशनल नंबर नंबर लाइन एप्पडी रिप्रेजेंट पन्ना थे ना इप्पा पाक पोरों सो नमक ऑलरेडी तेरियों देयर इज अ प्लेस फॉर एवरी नंबर ऑन द नंबर लाइन ओवर नंबर कुमे नंबर लाइन ला இருக்கு அதாவது 4.79 sorry 4.9 க்கு நடுவுல இருக்கும் அது எப்படி மேம் நான் மென்ஷன் பண்றது இப்போ நம்ம எல்லாரும் கேமரா யூஸ் பண்றோம் போன் யூஸ் பண்றோம் கேமரா இதுல யூஸ் பண்றோம் இதுல ஒரு விஷயம் நமக்கு தெரியல கிளியரா அப்படினும் போது நம்ம என்ன செய்வோம் just we will zoom it அது ஜூம் பண்ணி பாப்போம் இங்க அந்த விஷயத்தை தான் நாம செய்ய போறோம் சோ அந்த 4.8 யூ 4.9 யூ நான் ஜூம் பண்ணா என்னவாகுது இப்போ 4 ஐயும் 5 ஐயும் ஜூம் பண்ணா என்ன தெரியும் நமக்கு தேர் இஸ் a 10 ஈக்குவல் பொசிஷன் 10 ஈக்குவல் பிளேसेस தெரியதா இப்போ அத தான் இங்க நம்ம நம்பர் லைனா டிரா பண்ணி காட்ட போறோம் தட் இஸ் எப்படின் பாருங்க எனக்கு 4.8 ன்றது இருக்கு அப்போ என்னோட நம்பர் எப்படி இருக்கும் கண்டிப்பா 4 க்கும் 5 க்கும் நடுவுல தான் இருக்குமா அதாவது 4.8 ங்கிறது கண்டிப்பா இங்க இந்த பிளேஸ் அப்ப அது எதுக்கு நடுவுல இருக்கு 4 க்கு 5 க்கு நடுவுலயா அப்ப அந்த 4 க்கு 5 க்கு நடுவுலன்றத just நான் 10 ஈக்குவல் போட்ஸா எடுத்துக்கறேன் தட் இஸ் 0 ல இருந்து அப் டு 10 வரலயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 ஈக்குவல் பார்ட்ஸா அப்ப இத நான் ஜூம் பண்ண அந்த 4 யூ 5 யூ ஜூம் பண்ணும்போது அது ஒரு 10 ஈக்குவல் பார்ட்ஸா தெரியும் அதாவது 4 யூ 5 யூ ஜூம் பண்ணா அதுக்கு அடுத்து இந்த 4.8 ஐடென்டிফাই பண்ணுவேன் அப்படி 4.8 ஐடென்டிফাই பண்ணனா அது கண்டிப்பா எங்க வரும் அப்படினு பார்த்தனா இந்த 4 க்கும் 5 க்கும் நடுவுல வருது தென் 4.86 4.86 3 இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையும் நான் 10 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சு அதை ஐடென்டிফাই பண்றேன் எப்படின்னு பாருங்க லைக் வைஸ் எப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் 0 ல இருந்து 10 வரலயே இருக்கிற நம்பர் லைனை நான் ஐடென்டிফাই பண்ணி இந்த 4ங்கற டெசிமல் பிளேஸை ஃபர்ஸ்ட் ஐடென்டிফাই பண்றேன் ஓகேவா அப்போ எனக்கு அந்த நம்பர் எப்படி இருக்கும் 4 க்கு 5 க்கு நடுவுல தான் இருக்குமா சோ 4 க்கு 5 க்கு நடுவுல தான் இருக்கு அப்படினா நெக்ஸ்ட் நம்பர் நான் ஐடென்டிফাই பண்ணனும் அப்படினா 4.8 ஐடென்டிফাই பண்ணனும் அப்ப 4.8 ஐடென்டிফাই பண்ணா அடுத்த நம்பர் அதாவது 4.86ங்கிறது கண்டிப்பா எப்படி இருக்கும் 4.8 க்கு அப்புறம் தான் இருக்கணும் 4.9 க்கு முன்னாடி இருக்கணும் சோ இந்த 4.8 யும் 4.9 யும் நான் ஜஸ்ட் ஜூம் பண்றேன் அப்படி ஜூம் பண்ணும்போது அது எனக்கு எப்படி கிடைக்குது ஒரு 10 ஈக்குவல் பார்ட்ஸா கிடைக்குது எப்படி 4.8 ல இருந்து 4.9 வரல இருக்கிற அந்த டம் 10 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறேன்
அப்போ 4.863 86க்கு அப்புறம் in between 4.86 க்கும் 4.87 க்கும் நடுவுல தான் வந்தாகணுமா சோ அந்த போஷன equal parts ஆ பிரியுது then அதுல 4.863 identify பண்ணி mention பண்றேன் so this is the place of 4.863 இத நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி
காமிக்கணும் இதுதான் அப்ப நம்பர் லைன்ல இந்த நம்பர்னுடைய பொசிஷன் அப்படிங்கிறது சோ இதே மாதிரி இன்னொரு நம்பர் பாக்கமா பாருங்க example 2.15 represent 3.45 bar on the number line up to 4 decimal places so question பார்த்தனா 3.45 னு சொல்லிருக்காங்க 3.45 bar அப்படினா என்ன அர்த்தம் is equal to excuse me so 3.45 bar னு போடு 45 மட்டும் ரிபீட் ஆயிட்டே போகும் 4545 4545 அப்போ அவங்க இந்த மாதிரி அப்ப மாம் இவ்ளோ நம்பர் நான் எப்படி மாம் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்க முடியும் இவ்ளோ நம்பரையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும் அவசியம் இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க அப் டு 4 டெசிமல் பிளேसेस எத்தனை 1 2 3 4 இந்த 4 டெசிமல் பிளேसेसோட ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க இந்த 4 டெசிமல் பிளேसेस அப்படினா இத நம்ம நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் னு கவனிங்க அத்தனை லைன் டிரா பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு இப்ப நான் இங்க பார்த்தனா 4.863 நாலு டிஜிட் மொத்தமா 1 2 3 4 அப்ப இங்க எத்தனை லைன் டிரா பண்ண வேண்டியிருக்கும் 4 டிஜிட் வரலியோ அப்படினா எது வரலியும் சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க 3.4545 ஓட ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ இத மொத்தமா பார்த்தனா 5 டிஜிட் வருது டெசிமல் பிளேसेस 4 அப்ப 5 லைன் 1 2 3 4 5 அப்ப இந்த 5 லைனுக்கும் நான் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் 3 ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து 3.4 அடுத்து 3.45 தென் 3.454 தென் 3.4545 லாஸ்ட் லைன்ல ஐடென்டிஃபை பண்ற மாதிரி வரும் சோ இத எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் ஃபர்ஸ்ட் 0 ல இருந்து 10 வரலயும் கிளாசிஃபை பண்ணுவேன் அடுத்து எனக்கு என்ன 3 ல இருந்து 4 வரலயும் बिकॉज 3 பாயிண்ட் அப்படினும் போது கண்டிப்பா இப்படி தான் இருக்கணும் 3 க்கு அப்புறம் தான் வர வேண்டியிருக்கும் தென் 3.4 ல இருந்து 3.5 வரலயும் ஜூம் பண்ணுவேன் நெக்ஸ்ட் 3.45 4 6 வரலயும் நெக்ஸ்ட் 3.454 3.455 ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ண தெரியலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொரு நம்பர் லைனா மென்ஷன் பண்ணிட்டு வந்தா போதும் ஃபர்ஸ்ட் 0 ல இருந்து 10 வரையிலும் கிளாசிஃபை பண்றப்போ 1 2 கண்டிப்பா 3 க்கும் 4 க்கும் நடுவுல தான் 3 4 5 6 7 8 9 10 இப்போ எப்படி இருக்கு 3 க்கும் 4 க்கும் நடுவுல தான் கண்டிப்பா அந்த நம்பர் இருக்க முடியுமா அப்ப அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 ல இருந்து 10 வரலியமான நம்பர்ஸ 10 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிட்டோம் அடுத்து 3 பாயிண்ட் அப்படினும் போது கண்டிப்பா আফட்டர் 3 தான் வந்தாகணும் அப்ப 3 க்கு 4 க்கு பிட்வீன்ல தான் வரணும் சோ 3 ல இருந்து 4 வரலியம் ஈக்குவல் அத ஜூம் பண்ணும்போது எனக்கு 10 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது தென் அதுல 3.4 ஐடென்டிஃபை பண்றேன் கண்டிப்பா 3.45 னும் போது என்னவாகும் আফட்டர் 3.4 தான் வந்தாகணும் அப்ப 3.4 யும் 3.5 யும் ஜஸ்ட் என்லார்ஜ் பண்ணும்போது 3.4 க்கும் 3.5 க்கும் நடுவுல 10 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது இதுல 10 3.45 வரலியும் ஐடென்டிஃபை பண்றேன் அப்ப கண்டிப்பா 454 னும் போது 45 க்கும் 4 6 க்கு நடுவுல தான் இருந்தாகணும் சோ இந்த 45 யூ 46 யூ என்லார்ஜ் பண்ணும்போது 10 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆ பிரியுது அதுல 3.454 ஐடென்டிஃபை பண்றேன் சோ கண்டிப்பா நான் எக்ஸ்ட்ரா நம்பர் எப்படி தான் இருக்கணும் இன் बिटवीन தீஸ் 2 நம்பர்ஸ் அப்ப அத என்லார்ஜ் பண்ணும்போது ஐ அம் கெட்டிங் தி रिक्वायर्ड நம்பர் 3.4545 ப்ளீஸ் ஓகேவா சோ ஒவ்வொன்னையும் நான் 10 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆ பிரிக்கும்போது அவங்க கேக்குற ரெப்ரசன்ட் பண்ண சொல்ற அந்த நம்பருடைய பொசிஷனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா கிளியரா இருக்கீங்களா ஒரு ரெண்டு சம் क्वेश्चन கொடுத்தா நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா